தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ஆண்டு தொடங்கும் போது அவரது அரசியல் பிரவேசம் குறித்த செய்திகளை வெளியிட்டார். அரசியலுக்கு வருவது குறித்து கூறிய அவர், சட்டமன்ற தேர்தல் வரும் வரை தான் எதுவும் பேசப்போவதில்லை என்று கூறியிருந்தார். அப்போதே அவர் தமிழ்நாட்டின் சிஸ்டம் சரியில்லை என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர் அன்று பேசியதில் குறிப்பிட்டு எதையும் கூறவில்லை, பொதுவாகவே தான் சுற்றி வளைத்து பேசினார். அதைத் தொடர்ந்து முதலில் கட்சிக்கு ஆள் சேர்ப்பதுதான் முக்கியம் என்றும், அதுவரை நாட்டில் நடப்பது குறித்து நான் எதுவும் விமர்சனம் செய்ய போவதில்லை என்றும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். கூறியது போலவே நமது மாநிலத்தில் நடந்த எந்த சர்ச்சைகளிலும் தலையிடவில்லை. ஏன், அவருக்கு சினிமாவில் பல பாடல்கள் எழுதிய கவிஞர் வைரமுத்துவிற்காக கூட வாய் திறக்கவில்லை ரஜினி. மேலும் அவர் மகாராஷ்டிராவில் பிறந்திருந்தாலும் தான் ஒரு பச்சை தமிழன் என்று கூறுபவர்தானே. தமிழ்தாய் வாழ்த்திற்கு மரியாதை செலுத்தாத அந்த சங்கராச்சாரியாவின் சர்ச்சையிலும் வாய் திறக்காமல் இருந்தது ஏன்? இவ்வாறு தமிழனின் எந்த பிரச்சனையிலும் வாய் திறக்காமல் இவரால் எப்படி நமக்காக ஆட்சி செய்ய முடியும் என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த நிலையில் தற்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த ரஜினி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிஸ்டம் சரியில்லை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சிஸ்டம் இஸ் கரெக்ட் இட் இஸ் ஒன்லி இன் தமிழ்நாடு ஆர் இட்ஸ் ஆல் ஓவர் தி கண்ட்ரி சார். இட் வாஸ் சிஸ்டம் இஸ் கரெக்ட். பார்த்தால் டெல்லியில் நடக்கும் கற்பழிப்பு சரியா, தமிழ்நாடு மட்டும்தான் சீர்குலைந்து இருக்கிறதா? இவ்வாறு கூறுவது மூலமாக ரஜினி உணர்த்துவது என்னவென்றால், அவரது குறிக்கோள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கை மட்டும்தான், பிரதமரின் இருக்கை இல்லை என்பதுதான். இந்த வகையில் பார்த்தால் பிஜேபிக்கு ரஜினி ஆதரவாக பேசுகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. அப்படி மனசாட்சிக்கு உண்மையாக இருப்பவர் என்றால் கலைஞர் மற்றும் ஜே முன்னணியில் மேடையில் பேசும்போது தமிழ்நாட்டில் மட்டும் சிஸ்டம் சரியில்லை என்று கூறியிருக்கலாமே. ஏன் அவர்கள் இல்லாத இந்த சமயத்தில் இவ்வாறு கூறுகிறார்? யாரும் இல்லை, இதுதான் சரியான நேரம், இடத்தை பிடிப்பதற்கு என்றவாறு செயல்படுகிறார் ரஜினி என்று மக்கள் சிலர் கூறுகிறார்கள். So is there any good news for fans regarding your films and next film? Local body election, sir. We are planning to release on 27th this April, but some CG work is left, so they're working hard. We will know in 2 or 3 days. அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.ibctamil.com என்ற இணையதளத்தை பார்க்கவும்.